Praise the Lord, Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லோரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, இந்த பொழுது ஆண்டவரே எங்களுக்கு அருமையாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உன் நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கோம். எங்களை உயர்த்துகிறவரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமை போல மெய்யான தெய்வன் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பாத்திரரே, எங்கள் பரிகாரியான கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலை பொழுதில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே, உமை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. Oh, hallelujah. Lord, sing the underbar. Walk an undisturbed to the underbar. Satatoya disturboma. Yes, sending in Katare. Walk an undisturbed to the road. Hallelujah. Nandi, 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 to the kire. நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா. Oh,
Oh, yeah.
இங்கே சங்கீதக்காரர் சொல்லும்போது
ஆறாம் வசனத்திலே வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாகவே சஞ்சலப்படுகிறான் விருதாகவே அவன் சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரி கொள்ளுவான் என்று அறியான் ஓ இத சொல்லிட்டு தான் அவர் சொல்றார் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தோடு தொடர்புடையது ஆறாம் வசனத்திலே மனுஷன் அவன் செய்கிற எல்லா காரியங்களுமே ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறார் ஆனால் ஒன்று அந்த மனிதனுடைய நிலை வேஷமான ஒரு நிலை அதனால அவன் சொல்ற வேஷமான ஒரு மனிதன் என்ன செய்கிறார் என்றார் ஆஸ்தியை சேர்க்கிறார் ஆஸ்தி ஏன் சேர்க்கிறார் எதிர்காலத்துக்காய் சேர்க்கிறார் லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்குது அல்லவா ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய நிலத்திலே அவனுக்கு அதிகமான ஒரு விளைச்சல் கிடைத்த போது அவன் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிற காரியத்தை குறித்து பரிசுத்த லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் வாசிக்க கேட்போமாக 12 அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் 12 அதிகாரம் 16 வசனம் அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே பாருங்க ஐஸ்வர்யவான் தன்னுடைய நிலத்திலே நன்றாய் விளைந்திருக்கிற அந்த நிலையை பார்த்தவுடனே அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு விளைந்திருக்கிற இவைகள் எல்லாவற்றை குறித்து நான் என்ன செய்யலாம் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே ஆனால் அந்த மனிதனுடைய நிலை என்ன வேஷமான ஒரு மனிதன் இவருடைய முழு எண்ணம் என்னன்னா நான் ஐஸ்வர்யமானாகவே வாழ்ந்து கொண்டிருப்பேன் அவருடைய முழு எண்ணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் எனக்கு மரணமே இருக்காது இதுதான் அவருடைய எண்ணம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சில ஆட்கள் பிரசங்கம் பண்ணுறது அப்படிதான் இருக்கு மரணமே கிடையாது இவங்க என்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து தான் மரணம் அதிகமாகி போச்சு ஒழுங்காக வாய மூடிட்டு இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது சிலர் வந்து மரணமே இல்லை வேத வசனத்துக்கு விரோதமாக சாவாமை என்ற ஒன்றை கொண்டு வந்து இன்றைக்கு அநேகர் மறித்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வேத என்ன சொல்லியிருக்கிறது வேத வசனத்துக்கு விரோதமாய் நான் பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னா எபிரேயர் 9:27 சொல்றார் ஆகவே மனிதனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கும் போது இந்த மனிதனை இந்த 12 அதிகாரத்திலே அந்த மனிதனுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா எனக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கு என்பதை அறியாமல் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்காலத்துடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த தானியத்தை எல்லாம் நான் எங்க சேர்த்து வைக்கிறது எனக்கு நிலம் நன்றாய் விளைந்திருக்கிறதே ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஆனால் தாவீது என்ன சொன்னார் 7 வசனத்தில் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாபாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அறியான் என்று சொல்லி 7 வசனத்தை என்ன சொல்றாரு இப்போதும் ஆண்டவரே அங்கதான் உள்ளது நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன் ஒவ்வொரு ஆவிக்குருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியங்கள் நமக்கு நல்லதாகவே இருந்தாலும் அதை விட நல்லது எது என்பதை நாம் அறிய வேண்டும் பாருங்க ஒரு நல்ல வீடை எதிர்பார்ப்பது தவறு கிடையாது ஆனால் நல்ல வீடு கிடைத்த பின்பு என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன ஒரு நல்ல வேலைக்காக பிரயாசப்படுவது தவறு அல்ல ஆனால் அந்த வேலை கிடைத்த பின்பு ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பார்ப்பது தவறு அல்ல ஆனால் அந்த வருமானம் வந்த பின்பு அதைத்தான் தாவீது இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது நான் ஒரு வேஷமான ஒரு மனிதனாய் வாழ்ந்துவிடக் கூடாது
நான் ஒரு விருதாபாக வாழ்கிற ஒரு மனிதனாய் நான் வாழ்ந்துவிடக் கூடாது. நான் ஆஸ்தியை சேர்ப்பது ஏதோ எதிர்காலத்தில் நீண்டகால இந்த உலகத்தில் மரணமே இல்லாமல் நான் வாழப்போகிறேன் என்ற இடத்திற்குள் நான் வந்துவிடாமல், ஆண்டவரே என்னுடைய எதிர்பார்ப்பு இதற்காகவே அப்படி வாசிமா ஏழாம் வசனம், நம்முடைய காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த காலவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வேஷமான ஒரு மனிதனாக, சஞ்சலப்படுகிற ஒரு மனிதனாக ஆஸ்திகளையே சேர்ப்பது. ஏனென்றால் இதுவே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாம தாவீதை போல மாறணும். என்ன சொல்றார் அந்த வசனத்தினுடைய முடிவிலே? நீரே என் நம்பிக்கை. இதுதாங்க உலகத்துல என் நம்பிக்கை, என் ஐஸ்வர்யத்தின் மேல கிடையாதுன்னு அர்த்தம். வேஷமா தெரிகிற மனுஷன் எதுல நம்பிக்கை வைக்கிறான்? ஆஸ்தியின் மேல் நம்பிக்கை வைக்கிறான். ஆனா தாவீது சொல்றார், தாவீது என்ன பிச்சைக்காரரா? வேதத்தில் இருந்தவங்க எல்லாம் ஆபிரகாம் என்ன ஒண்ணு இல்லாத ஆளா? யோபு ஒன்றும் இல்லாத நபரா? அவங்க எல்லாம் நம்மளை விட விசுவாசத்திலையும் பரிசுத்திலையும் பக்தியிலையும் அவர்கள் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். ஆனால் அவர்களை ஆண்டவர் சும்மா வச்சுட்டாரா? ஆபிரகாமை வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமோன், ஆனால் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமோன் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படியே 11 அதிகாரத்தில் இருக்கு தெரியுமா? யோபுவை போல செல்வந்தர் ஆஸ்தி உடையவர்கள் யாருமே இல்லையே, ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு எங்க இருந்தது? Glory to God. Hallelujah. கவனிங்க, உங்க கையில பணம் இருந்தாலும் பணம் உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கவே கூடாது. பணம் என்னுடைய செலவுக்கு தான் பணம். உங்களுக்கு புரியுதா? நான் ஒருத்தர் சொன்னேன், பணம் எதுக்கு பாவினார்? அவர் எடுத்தோட சொன்னார், சேர்த்து வைக்கிறதுக்கு. நான் பாவி சேர்த்து வைக்கிறதுக்கு இதுயா பணம்? செலவு பண்றதுக்கு தான் பணம். செலவு பண்ணணும் உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு, நீங்கள் போகிற திருச்சபைக்கு செலவு பண்ணதான் பணம். சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அவன் அறியான். சமீபத்தில் பேப்பர்ல வாசித்தேன், ஒரு பிச்சைக்கார அம்மா இறந்து போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள லட்சக்கணக்கான பணம். செய்தித்தாளை பார்த்தீங்களா? அந்த அம்மா வெளி உலகத்துக்கு பிச்சைக்காரி, ஆனா பிச்சை எடுத்த பணத்தை அந்த அம்மா சாப்பிட்டு அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணியிருந்தாங்கன்னா லேண்ட் வாங்கி அந்த அம்மா வீடு கட்டியிருக்கலாம். அவ்வளவு பணத்தை போலீஸ் அதிகாரிகள் போய் அந்த பணத்தை எல்லாம் எடுத்தாங்க. இப்போ கடந்த வாரத்தில் நான் காந்தி காலத்து கதையே சொல்லலை, நிறைய பிச்சைக்காரர்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? சேர்த்து சேர்த்து வைப்பாங்க, தவிர சாப்பிட மாட்டாங்க. இவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்டாங்கன்னா அந்த தெருவில் உள்ளவன் முதல் போய் உடம்ப தூக்க மாட்டான், அவன் தலைவனையும் தான் தூக்கி பார்ப்பான். போலீஸ் வரதுனால எவ்வளவு சுட்டு கொடுமா சுட்டி போயிடுவான். இதுதான் இவங்க நிலைமைதான். இப்படி நான் ஒரு வேடிக்கையா சொன்னேன் இல்லை, இதுதான் நீங்க நிறைய இந்த பிச்சை எடுக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோமே, இவங்களுக்கு இந்த செலவு பண்றதுக்கு மனசே வராதுங்க. சரி, நான் அந்த பக்கம் போக விரும்பல, சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. ஆனா ஒன்ற சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற மனுஷனுடைய நிலைமை என்ன தெரியுமா? சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும், யாரு வாரி கொண்டு போவான்? நான் அதிகமா பேசுறது தெரியுமா? சம்பாதிப்பது செலவு செய்யதான், அல்லது கடன் இருந்தால் சம்பாதிப்பது கடனை அடைப்பதற்கு தான். விளங்குதான்? இதுக்குதான் தாவீது நான் ஏத சொல்றேன் என்றார், என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய ஐஸ்வர்யம் அல்ல, நான்
அந்த வசனம் என்ன சொல்லுது எல்லா வசனம் மறுபடியும் வாசிங்க அடிக்கடி அதை சொல்லுவேன் असय असूडे या वाक आस्ती निक कस्तल निक वीटमेल नंबिक कंवरे वीट कुछ उम्मीद पेर निक अभी कट तीर आयुषा नहीं पर्व मूट कटिंग कबलिकेरी और आविकवास वरवे कूड़ा अट्ट को ले नाम वीट को ले आंवरे नंबिकवरे ना कई पण वांग वांग निकल आंवरे आंवरे नंबिक नम वा विमानी उड़ अंदर
கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருந்தால் ஆபத்திற்கு இருக்கிற இடத்துக்கு நம்மளை ஆண்டவர் தடை செய்துவார், தடை செய்வார். போகாதப்பா, போகாத, உங்கள் ஆபத்து இருக்குது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிற, நீ போயிடாத, இந்த பிளேனில் ஏறாத, இந்த பஸ்ஸில் ஏறாத, இந்த ட்ரெயினில் போகாத. எங்க நீங்கள் சரித்திரங்களை வாசித்திருக்கிறீங்களா? சில தேவ மனுஷர்களை ஒரு வட இந்தியாவில் ஒரு பகுதியில் பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டது, ரயில்வே ஸ்டேஷனில். அது இடம் எனக்கு சரியா ஞாபகத்தில் வரல, நேபாளமோ ஏதோ ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில், தவறாக நான் சொல்லலாம், ஆனால் ஒரு இடம் அது. அப்போ அங்கே அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் அந்த இடம் அந்த ட்ரெயினில் போக வேண்டியவர் வீட்டில் இருக்கும்போது சொன்னார், நீ இப்போ போக வேண்டாம். தடையாகவே இருந்தது, சில நிமிடங்களில் செய்து வருகிறது. அந்த ஸ்டேஷனில் இருந்த அநேகர் மடிந்து போனார்கள். இவர் யார்? எந்த ஒரு பாதுகாப்பான இடத்திலும் கர்த்தர் தான் என் நம்பிக்கை. பாதுகாப்பு என் நம்பிக்கை கிடையாது. சத்தியம் புரியுதா? நான் இருக்கிற பாதுகாப்பு என் நம்பிக்கை கிடையாது. அந்த பாதுகாப்பினுடைய உள்ள அந்த இடத்துக்குள்ளே என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் தான். புல்லட் ப்ரூஃப் கார் இருக்குது இல்லையா? சிலருக்கு பாடி காட்டில் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோ பிரதமரோ, நம்ம நாட்டு பிரதமரோ போகும்போது அவங்க தனியாக போக மாட்டாங்க, ரெண்டு பேர் பாடி காட்டா, இவங்க நம்பி தான் அவங்க போவாங்க. நமக்கு பாடி காட்டே இல்லாமட்டா நம்ம பாடி காட்டு யார் தெரியுமா? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. நமக்கு யார் தெரியுமா? தேவ தூதர்கள் தான். இவங்களை தவிர நமக்கு யாரு, நமக்கு யார் வருவாங்க? கூட வரவனே நம்ம குச்சிடுவாங்க வயிற்றுல. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இறந்தது யாரு, யாரால இறந்தா? விளங்குதா? சத்தியத்தை விளங்க. நீரே என் நம்பிக்கை. என் ஆஸ்தி கிடையாது, நான் சேர்த்து வைக்கிற பொருள் கிடையாது, நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் யாருக்கு? ஒருவேளை திடீர்னு நான் மறித்துட்டேன், என் பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பா என்ன வச்சுட்டு போனாரு? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு தகப்பனோ ஒரு தாயோ சம்பாதித்தார், சாப்பிட்டது போக மீதி வருமானம் யாருக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு தான். அந்த பிள்ளைகளுக்காக தான் நம்ம செய்கிறோம். அந்த பிள்ளைகள் உங்கள் காலத்துக்கு பிறகு எடுக்கும்போது, அவங்க திருமணமாகி அவங்களுடைய பிள்ளைகள் வரும்போது அந்த ஆஸ்தி அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு போகுது. இதெல்லாம் ரொம்ப விவரமாக பேசினா நேரம் போயிடும். நான் முதலாவது என்ன தெரியுமா சொல்கிறேன், தாவீது ஒன்றும் இல்லாதவர் அல்ல. நீங்கள் 1 Samuel 29 பார்ப்பீங்க என்றால், நான் ஆபிரகாமை பற்றி சொன்னேன், யோபுவை பற்றி சொன்னேன். நீங்கள் இப்போ இந்த வசனத்துக்காக நான் சொல்கிறேன், 1 Samuel 29 தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்கிறார், 1 Samuel 29 2 வெண்கலம், இரும்பு, மரம், தாங்கியுள்ள கற்களை, பலவர்ண கற்கள், சகலவித ரத்தனங்கள், வெண்கற்பாலங்களையும், இதெல்லாம் யார்கிட்ட இருந்தது? தாவீது தான் பாப்பராவது, ஒண்ணும் இல்லாதவரா, ஆனா இது மேல அவர் நம்பிக்கை வைக்கல. அதுக்குதான் சொல்லு, இது மேல நம்பிக்கை வைக்கல. இதெல்லாம் நான் கத்திரிக்க கொடுத்துறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் வேணும், இது மேல அவர் நம்பிக்கை வைக்கல. ஒரு விருப்பம் இருந்தது, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும், அதுக்காகவே அவர் பிளான் பண்ணி இதெல்லாம் சேர்த்து வச்சாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, தாவீதே நீ செய்ய வேண்டாம், இந்த மாதிரி நீங்க கத்திற்காக நான் இப்ப சொல்றேன், சபை இடம் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் நான் தரேன், அதுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க வச்சீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், திடீர்னு கர்த்தர் உங்ககிட்ட வந்து, சர்ச்செல்லாம் இப்போ இடம்லாம் வாங்க முடியாது, கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ உள்ள தாவீதா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
பா ஹல்லேலூயா தோத்திரம் நான் சேர்த்து வச்சேன் ஒரு கோடி அவரே வேண்டான்ட்டாரு நான் போய் அண்ணாநகரில் கோடிக்கு லேண்டு வாங்கிக்கிறேனோ ஆனால் தாவீது அப்படி செய்யலை வேண்டான்னு சொன்னாலும் என் மகனாகிய சாலமோனை கொண்டு அதை செய்வார் இல்லையா நான் ஆலயத்தை கட்டுவதற்காக சேர்த்து வைத்ததை என் மகனாகிய சாலமோன் கட்டும்போது நான் சேர்த்து வைத்ததை என் மகனாகிய சாலமோனிடத்தில் கொடுத்து விடுகிறேன் ஏன் தெரியுமா அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது ஹல்லேலூயா க்ளோரி டு காட் உங்க இதயத்தில் பதிச்சுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஏது உங்களுக்கு இருந்தாலும் தயவு செய்து தயவு செய்து அது மேல் நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க அதை விட கர்த்தர் மேல் நம்பிக்கை அந்த அந்த வசனத்தில் மூன்றாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா என் தேவனுடைய ஆலயத்திலுமே நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே நான் என்ன செய்கிறேன் எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் நீங்க வீட்டில் நீங்க அதை வாசித்துக் கொள்ளுங்க நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன் நான் கொடுக்கிறேன் இதெல்லாம் கொடுத்துட்டு அவரை ஒன்று சொன்னார் அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன் இப்ப 15 வசனம் வாசிமா அதுலயே 1:29 என் தேவனே இருதயத்தை சோதித்து 15 உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் உமக்கு முன்பாக நாங்கள் எங்கள் பிதாக்கள் எல்லாரை பார்க்கிலும் அரதேசிகளும் நாங்கெல்லாம் யாரு கோடீஸ்வரர் நான் சொன்னதே ஏங்க நீங்க வாசிச்சீங்கல்ல 2:3 எவ்வளவு வச்சிருந்தாரு இந்த காலத்துல கொஞ்சம் பணம் வந்துட்டாலே அவன் நடைய மாறி போதுங்க ஐயோ அவர் நடக்கிற நடைய பார்த்தா நான் நினைப்பேன் ஏதோ வந்துட்டு இருக்குது பணம் ஆமா பணம் இல்லைன்னா நட தளர்ந்துடும் பணம் வந்துட்டா நடைய இது நடையா அப்படின்னு சொல்லக்கூடிய நடை ஆயிடும் மனுஷன் அப்படி ஆயிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியாம இல்லாம ஒருத்தர் காக்க ஏத்திட்டு போயிட்டேன் நான் ஏசியை போட்டதுக்காக கண்ணாடி ஏற்றினேன் மாஸ்டர் கண்ணாடி இறக்கிடுங்க கண்ணாடி என்னன்னு கேட்டேன் கண்ணாடி அடிக்கிறீங்க மாஸ்டர் சரி நான் இறங்கிட்டேன் தலையை விட்டு விட்டு பார்க்குறேன் நான் காரில் போகிறேன் நான் காரில் போகிறேன் என் காரில் போகிறதுக்கே நீ தலையை எப்படி காட்டினா உன் சொந்த காரில் போனா நீ காரில் உள்ளே உட்கார மாட்டேன் மேலே ஏறி உட்கார்றாள் இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த ஆவி உள்ள ஆட்கள்லாம் இப்படிதான் தாவி சொல்ற நான் உங்க முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் பார்க்க நாங்கள் யாரா இருக்கிறோம் அரதேசிகளும் நாங்க பரதேசி உங்களை யாராவது பரதேசினா எஸ் அப்படின்னு சொல்லுங்க பரதேசி என்ன சொல்றீங்களா நான் சொல்றேன் நீ கரெக்டா வசந்த சொல்றீங்க உனக்கு பைபிள்ல 66 புஸ்தகத்துல உனக்கு இந்த ஒரு வார்த்தை தான் தெரிஞ்சுதான் அதுக்காக அல்லேலூயா புரியுதுதான் யார் சில திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பைபிள் இருக்குன்னே தெரியாம தான் திட்டுவாங்க இல்லையா உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்குதுல்ல ஒருத்தவங்க அந்த மாதிரி வார்த்தையை சொன்னா என்ன பாஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டான் ஒருத்தன் சொன்னா என்கிட்ட ஏப்பா அவன் வேற ஒன்னும் சொல்லப்பா அவனுக்கு முடியும்னா தெரியல உன் தலையில் இருக்கிற முடிய சொல்லிட்டான் அவ்வளவுதான் நீ அப்படி சிம்பிளா இருக்கும் அது எப்படி பாஸ்டர் நீ பைபிள் வாசிச்சு சிலர் நம்மளை திட்டும் போது பைபிள் வசனத்தின் படி தான் திட்டுவான் உங்களுக்கு பைபிள் வசனம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதை பற்றியே கவலைப்படாதீங்க நீங்க சொல்லுங்க ஏ நான் பிச்சைக்காரன் தான்ப்பா எப்போ நான் சேர்த்துட்டா என மூட்டை மூட்டையில சுத்தி புல்டோசரை கொண்டு வந்து பள்ளத்துக்குள்ள ஊட்டி விட்டுருவாங்க அவ்வளவுதான் பார்த்துருக்கீங்களா கொரோனா காலத்துல நம்ம என்னங்க மேன்மை பாராட்ட ட்ரை சொல்லலாம் நீரே என் நம்பிக்கை லோகிச்சுக்கலாம் நீரே என் நம்பிக்கை இப்போ பாட்டுக்கல உண்மைதான் நம்பியிருக்கிறேன் உண்மைதான் நம்பியிருக்கு 100க்கு 100 உண்மைத்தான் நம்பிக்கிறேன் அதோ அந்த ஒரு சன்னத்தை பாட கேட்போம் என் மனதில் அது உங்களை பாட வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதில் அந்த ஒரு சன்னம் ஏன் தெரியுமா இன்னைக்கு அநேக விசுவாசிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை போயிடுச்சு இன்னைக்கு அவங்க என்ன என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க எனக்கு பணம் இருந்தா நான் நல்லா இருப்பேன்
எனக்கு இப்படி இருந்தால இல்லங்க எதுமே இல்ல விட்டாலும் கர்த்தரே உங்க நம்பிக்கையா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க பிரைஸ் அல்லாஹ் லோரி சொல்லியா லோரி சொல்லியா அநேக நேரங்களில் நாம் அதை உணர்கிறதில்லை நாம் அதை புரிகிறதில்லை பிரைஸ் அல்லாஹ் நம்பிக்கையே உமக்கு சோத்திர என் புகழிடமே உமக்கு சோத்திர என் நம்பிக்கையே உமக்கு சோத்திர என் புகழிடமே உமக்கு சோத்திர உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சோத்திர என் புகழிடமே உமக்கு சோத்திர நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இந்த ஒரே நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன் ஆனால் அந்த வீடரை நம்பலை எனக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் அதை நம்பலை எனக்கு நல்ல வசதிகள் இருக்கு அதை நம்பலை ஆண்டவரே உண்மை தான் நான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லுங்க கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகின இந்த உலகத்திலே ஏழையானாலும் சரி செல்வந்தரானாலும் சரி நாம் மறுதேசிகளும் பரதேசிகளுமாக இருக்கிற இந்த பூமியிலே என்னுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் என்று இருக்க வேண்டும் பதினைந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் பூமியின் மேல் என் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது பூமியின் மேல் என் நாட்கள் எப்படி இருக்கிறது நிழலை போல நம்ம நாட்கள் எப்படி இருக்குது நிழலை போல இருக்குது நம்ம நாட்கள் நிழலை போல இருக்குதுங்க கொஞ்சம் இருமுனாலே நம்ம நாட்கள் முடிஞ்சு போகுது அவ்வளோதான் கொஞ்சம் தும்பனா நம்ம நாள் முடிஞ்சிடும் அதுக்காக தும்பாமல் அழைக்கிறாருங்க இதுதான் சிலர் தும்பலை இருமலை அடக்கி பார்க்குறாங்க நீங்கள் அடக்கினாலும் தும்பாமல் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் நான் அந்த வியாதியை பற்றி சொல்கிறதுக்கு நான் விரும்பலை அவ்வளோதான் நான் ஏற்கனவே பிரசங்கம் மூலமாக சொல்லியிருக்கிறேன் வைரஸ் வேணால் சொல்லுங்கள் அந்த அசுத்தா அப்படின்ற அந்த வியாதிக்குள்ள அந்த பேரை சொல்லாதீங்க இப்படிதான் பூமியில் எங்கள் நாட்கள் எப்படி இருக்கிறது நிழலை போல் இருக்கிறது நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை என்ன சொல்லிட்டாரு இதுதான் நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை அவ்வளோதான் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் பார்த்து சொல்லுங்க ஏம்மா நிலைத்திருப்போம்னு நம்பிக்கை இல்லை பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க பாஸ்டர் என்ன பாஸ்டர் இதுதான் வசனம் இல்லைன்னா நீங்கள் வெங்கன்னா வேற மாதிரி சொல்கிறங்கிட்ட போங்க செழிப்பை பற்றி பேசுகிறவங்க யாருனா இருப்பாங்க பாடு இல்லை ஓத்திரம் இல்லை மரணம் இல்லை அது இல்லை இது இல்லை அவங்க எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்குது இல்லை அப்புறம் என்ன இல்லை இல்லைன்னு பேசிட்டு நிலைத்திருப்போ என்னும் நம்பிக்கை இல்லை அப்போ நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லைன்னா இருக்கிற நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை நீரே என்னுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையை வந்துட்டு என்னன்னா கர்த்தர் நம்முடைய நாட்களை கர்த்தர் கூட்டிக் கொண்டே போவார் ஏன்னா நம்ம யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே இல்லை பாஸ்டர் அதனால தான் அவரை நம்பி இருக்கிறேன் இது வித்தியாசமான நம்பிக்கை எனக்கு ஒன்றுமே இல்லை அதனால் அவரை நம்பி இருக்கிறேன் தாவி சொல்கிற கருத்து அது இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை அதனால் நம்புகிறேன்னு இல்லை எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் உண்மை தான் நம்பி இருக்கிறேன்
கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் அவருமே நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லுற யோபு எல்லாவற்றையும் உடையவரா இருக்கிற காலத்திலும் அந்த நம்பிக்கை தான், எல்லாம் இழந்த பிறகும் அவருக்கு அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை தான் அவர் பேசுற ராத்திரி மேல அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? 22 சங்கீதத்துல 7 வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 22:7 என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி, சரிமா அது இல்ல, 21:7 ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். ராஜா கர்த்தர் மேல் என்ன செய்கிறார்? ராஜா கர்த்தர் மேல் என்ன செய்கிறார்? நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ராஜா உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். பாட்டு பாடினாலே அவர் பேரு ராஜா தான், ராஜா தான். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அப்ப ராஜான்னு பேர் வச்சவங்க யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? நான் ராஜான்ற நம்பிக்கை வச்சிடப்பட, ராஜா யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஏன்னா ராஜானா அவருக்கு பக்கத்துல யார் இருப்பா? பெரிய ஆண்கள் கூட்டம் இருப்பா, தலைவர் எடுத்தா யார் இருப்பா? தொண்டர்கள் இருப்பாங்க. தொண்டர்கள் இல்லாம தலைவராக இருக்க முடியுமா? அப்பனா டெபாசிட் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? யார் வேணா வால் போஸ்ட் போட்டுக்கலாம், யார் வேணா யூடியூப்ல பேசலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரு போன் இருந்தா போதும், ஒரு மைக் இருந்தா போதும். அதுதான் இப்ப நடக்குது கொரோனால. புரியுதா உங்களுக்கு? அது ஏன் பாஸ்டர் எங்களுக்கு புரியாது? உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ராஜா யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்? தாவீது யாரு? ராஜாங்க. அந்த தாவீது ராஜா யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதுனால்தான் சிங்கத்துக்கு நேரம் ஓடினார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதுனால்தான் கரடிக்கு நேரம் ஓடினார். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா என்ன காப்பாற்றுவார்? சிங்கம் என்ன கொல்ல முடியாது, கரடி என்ன கொல்ல முடியாது. ஓடினார் ராஜா யார் மேல? கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் மேல் கோலியாத் வந்தான். கோலியாத் தன்னுடைய பலத்து மேல் நம்பிக்கை வச்சிருந்தார். பெலிஸ்தனாகிய கோலியாத் தன்னுடைய ஈட்டி மேல நம்பிக்கை வச்சிருந்தார். பெலிஸ்தனாகிய கோலியாத் தன்னுடைய உயரத்துல நம்பிக்கை வச்சிருந்தார். பெலிஸ்தனாகிய கோலியாத் தன்னுடைய பயிற்சியிலே அனுபவத்திலே நம்பிக்கை வச்சிருந்தார். ஆனா ராஜா இளைஞன், சிறு ஆனா இளைஞனாக இருந்தாலும் அந்த ராஜா தாவீது ராஜா, தாவீது ராஜா, தாவீது ராஜா தன் மேலையும் தன்னோடு இருக்கிற தொண்டர்கள் மேலையும் தன்னோடு இருக்கிற சேனைகளோடையும் அவருடைய நம்பிக்கை வைக்கல. அவருடைய நம்பிக்கை கர்த்தரே என்னுடைய நம்பிக்கை. ஆகவே தான் தாவீது உன்னதமானுடைய தயவினாலே அசைக்கப்படாமல், நான் முதிர் வயது உள்ளவனாமே, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாமே, நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்துக்கு திரிந்து அழைகிறதையும் நான் காணவே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை சொன்னவர் தாவீது ராஜா. அந்த ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை. நீங்க எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, உங்க நம்பிக்கை யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேலே. எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாத உங்க பாஸ்டரே கிடையாது, பாஸ்டரே கிடையாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க விசுவாசியே கிடையாது. அவங்க எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும், அதை தான் குறிப்பிட விடுறேன், நீங்க எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் உங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் பணம் அப்படி சொல்லக்கூடாது, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படி சொன்னேன். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன். உன்னதமான தயவினாலே நீங்கள் ஒரு காலம் அசைக்கப்பட முடியாது. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 50:10 ஏசாயா திருத்தரசு புத்தகம் 50 உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால், தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, யார் எங்க நடக்கிறான்?
ऊपर प्रकाश तन सहोदर अल नीचे पणं कोडुत्तु उलगत्तुल एन्न वेणालुम सेय्यलाम अन्यायमान कार्यत्तुक्कु पणं कोडुत्ता अदुक्कु पेर लंजम परिदानम आना परलोक राज्यत्तुक्कु उन सहोदरनियो सहोदरियो परलोकत्तुक्कु कोंडु वंदरलाम ना पणत्तै वच्चिरुक्करेन इन्निक्कु सिल इडत्तुल अप्पडियेल्लाम सेय्यिरदा ना केळ्विपडुरेन कोरोनाल नी सेत्तु पोयिट्टेना उन्नै परलोकत्तुक्कु अनुप्पुरदुक्कु नान चर्च्चुक्कु कासु कोडुत्तरेन्नु ओरुत्तर सोन्नारा இந்த உபதேசம் எங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நாட்கள் ஆண்டவனுக்கு வாய்ப்பு கொடுத்து நீ மனம் திரும்பல, நீ ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, இதுக்கும் இன்னொருத்தர் வேற மாதிரி உபதேசம் பண்ணுவாரு. இப்ப அதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. கல்லன் ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. நான் கேட்பேன், நீ என்ன கல்லனா? நீ உண்மையில நீ பேசுறத பார்த்தா கல்லன் மாதிரி தான் பேசிட்டு இருக்கிற. கர்த்தர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் இழந்துட்டு இப்ப பணம் கொடுத்தா அவங்க போயிடுவாங்க. வசனம் எல்லாம் தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கிறது. தன் சகோதரன் அழிவை காணாமல் நின்றதற்கு உயிரோடு இருக்கும்படி தங்கள் செல்வத்தை நம்பியிருக்கிறாங்க பாருங்க. அந்த செல்வத்தை கொண்டு வந்து சகோதரனுக்கு கொடுத்து அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை யாருக்கு கொடுக்க முடியாது? அவனை மீட்கணும்னா அவன் தேவன் மேல் நம்பிக்கை. இதுதான். ஆகவே இருட்டில் நடக்காதுங்க, உங்க வாழ்க்கையில் அந்த காலத்தில் நடக்காதுங்க. கண்களை மூடுவோமா? ஆஸ்தி சேர்க்கிற மனுஷனாக இருப்பதல்ல, ஆஸ்தியுமே நம்பிக்கை வைக்கிற மனுஷனாக இல்லை, நீரே நம்பிக்கை. லூக்கா 12 எதிர்பார்ப்போடு சேர்த்தவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே மதிகேடனே இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படுமானா? என் மேல் நம்பிக்கை இல்லாமல் நீ ஆஸ்தியை சேர்த்திருக்கிறியே. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. அப்படியானால் ஒரு மனிதனுக்கு ஜீவனம் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதுதான் அவனுக்கு ஜீவன். கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்வார். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இன்றைக்கு ஒரு தீர்மானம், நான் உண்மையிலே நம்பிக்கை வைப்பேன் என்ற தீர்மானத்தோடு வாழ ஆவியான உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தி, உங்களுடைய வேண்டுபர் சுத்த நாமத்தை ஸ்தோத்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தி, கர்த்தர் செய்த சகல பகாரங்கள் வரவாது. ஆமென். காட் பிளெஸ் யூ.